வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் தேதி 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி, ஸோ தனுசு ராசி எப்படி இருக்கும், உங்களது ராசி அதிபதி குரு வந்து மக்கள் நிவர்த்தி ஆகிட்டார், அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஸோ உங்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பண்ண ஆரம்பிச்சிருங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே நாளில் உள்ள குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். அது இந்த வாரத்தில் வந்து வக்கர நிவர்த்தி ஆனது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபடும் சரியாக எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதி, ஸோ ரெண்டில் வந்து சனி வந்து ஆட்சிப்படுத்தோடு இருக்கும்போது ஏழு சனி அது எதுன்னு பயம் கொடுத்தினாலும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வந்து செயல்பாடுகள்லாம் வந்து இதுவரை தேங்கி இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடப்பிருக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகங்கள் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் பண்ணாது. அது வந்து ஏற்ற சனின்னும் போது என்ன சொல்லுவாங்கன்னா பாதச்சனிங்க உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், அதெல்லாம் ஒன்றாவாதுங்க. உங்களுடைய கிரக பாதாசாரங்களில் வந்து சனி வந்து ஒரு நல்ல இடத்தில் இருந்தார்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பற்றி வந்து ரொம்ப பெரிய கேர் பண்ணிக்கணும். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள், பெரிய வாழ்வில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஸோ குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். சனி இருக்கடங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அது இருக்கும் இதுக்குன்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவரை வந்து சனிங்கிறது வந்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இரண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மூன்றாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது நிறைய கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நான்காம் அதிபதி குரு வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஏதாவது சொத்து வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறோம்போது சொத்துக்கள் வாங்கலாம், வாங்கிறதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் அதுக்கான தடங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நீங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரிலாக்ஸ்டாக சூப்பராக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகளுடைய ஒரு வேகம், எதிரிகளால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் வந்து இரண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டை பார்ப்பதனால வந்து தேவையில்லாத பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறது, சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆயா சொன்னது, தாத்தா சொன்னது அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுக்காக வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி, ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்குது. ஸோ 5, 7 போதே நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து மனைவியுடைய விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுடைய விஷயங்களில் பெரிய முயற்சி எடுத்து பெரிய லெவலில் அவங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்றைக்குமே செவ்வாய் வந்து குருவின் வீட்டை பார்க்குறதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு உயர்வை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எட்டாம் அதிபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால இருக்கிற இதுவரை இருந்த இடர்பாடுகளை நீங்கள் ஒரு பெரிய ஒரு லெவலில் முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்பதாம் அதிபதி வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்குது. கொஞ்சம் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது நீச்சமாக இருக்கும்போது சில ஒரு அவமானங்களை, சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்து பெரிய லாபங்களை கொடுக்குங்கிறது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களும் ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம்தான். ஓகே, தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 10ஆம் தேதி 11 வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும், பெரிய வெற்றிகளை கொடுக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். இதில் மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க இப்போ பொறுத்தவரை வந்து டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து மையமாக வச்சுக்கோங்க. அந்த பிரார்த்தனையை டெய்லி பண்ணுங்கள். சம்பாதிக்கிற காசில் என்ன சம்பாதிச்சாலும் ஒரு 2% வந்து தான தர்மம் பண்ணுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட கர்மாவை கண்டிப்பாக நீக்கும். இது வந்து பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, 10,000 ரூபா என்ன ஆகுது, 10,000 ரூபா 2% ஒரு 200 ரூபா வந்து தானம் பண்ணுறதை வச்சுக்கோங்க. அது வந்து ஒரே நாளில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ தெரிஞ்சவங்க 10 ரூபா 20 ரூபா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு விட்டு போகும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்வில் வந்து அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு சம்பளங்கள், உங்கள் வாழ்வில் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே முன்னேறுங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பார்த்துக்கணும். உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். சிவன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.